கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் வெல்கம் டு சுபாஷ் கிச்சன் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தனியா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அந்த ஜீரகம் வெடிக்கும் அப்படியே மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டாங்க சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும் கடலைப்பருப்பு வறுத்தோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஒரு பொடி நிறையா போட்டுக்கோங்க போட்டு அதையும் வறுத்துடலாம் இப்போ வறுப்பட்டுருச்சு இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு மிக்சிக்கு மாற்றி அதை அரைச்சிடலாங்க அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு வெடித்ததும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க அப்புறம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போடுங்க தக்காளி நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வதங்கி வந்துருச்சுங்க அந்த பொடியை போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்க பொடியை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவு ஊற்றிட்டு கொதிக்க விடணும் நான் தண்ணி ஆட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ மூடி போட்டு கொதிக்க விடணுங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டுடலாம் கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்துடணும் நல்லா திக்காக வந்துடும் கிரேவியாக சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் நன்றி